வணக்கம். இது யப்னா தமிழ் டிவியின் ஊடாக குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட இன்றைய செய்திகள். குவைத்தில் ஊழல் தடுப்பு ஆணையகம் கடந்த ஆண்டு சொத்துக்கள் கடன்கள் குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்க தவறிய 252 அதிகாரிகள் மற்றும் மேற்பார்வையர்களை விசாரணைக்கு அனுப்பியதாக அல்கபாஸ் நாளிதழ் செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. குறிப்பாக நவம்பர் 13, 2016 அன்று நிறைவேற்று விதிமுறைகள் வெளியிடப்பட்டதிலிருந்து 2021 இறுதி வரை சொத்துக்கள் பொறுப்புகள் பற்றிய அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டியவர்களின் இணக்க விகிதம் 99% எட்டியிருப்பதை காட்டும் அதிகாரத்தின் சமீபத்திய புள்ளி விவரங்களின் நகலை பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு இறுதியில் பெறப்பட்ட அறிக்கைகளின் எண்ணிக்கை மொத்தம் 27,382. இதில் 15,296 நிறைவேற்று விதிமுறைகள் வெளியிடப்பட்ட நேரத்தில் ஏற்கனவே பணியில் இருந்தவர்களுக்கு 6 மாதங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது மற்றும் 60 நாட்கள் சமர்ப்பிக்க வேண்டுமென்றும் அவர்களின் பதவிகள் ஏற்க திகதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது. தடுப்பூசிகள் போடப்பட்ட உள்வரும் பயணிகள் செவ்வாய்க்கிழமை தொடக்கம் குவைத்தில் வந்தவுடன் எதிர்மறை முடிவுகளுடன் PCR சோதனைக்கு உட்படுத்தப்பட்டால் வைரஸிலிருந்து வீட்டு தனிமைப்படுத்தலிருந்தும் விடுவிக்கப்படுவார் என்று துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். அமைச்சரவை அவசரக்குழு வைரசின் குழுவின் தலைவருமான ஹமத் யாஃபர் அவர்கள் அரசாங்க தகவல் தொடர்பு மையத்தில் ட்விட்டர் தளம் மூலமாக அவர் இதனை வெளிப்படுத்தியிருக்கின்றார். குறிப்பாக இன்றைய அமர்வின் நோய் தடுப்பு ஊசி மூலம் உள்வரும் உள்நாட்டில் 7 நாள் வீட்டுத் தனிமைப்படுத்தல் அமுல்படுத்த அமைச்சரவை முடிவு செய்ததாகவும் இவ்வாறு இருப்பினும் குறித்து பயணிகள் தொற்று இல்லை என்பதை நிரூபித்தவுடன் உடனடியாக PCR பரிசோதனை நடத்தப்பட்டால் தனிமைப்படுத்தலை மிகவும் முன்னதாகவே முடித்து விடலாம் என்று அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாகவும் இது செவ்வாய்க்கிழமை தொடக்கம் அமுலுக்கு வருவதாகவும் அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதிக முன்னுரிமையுடன் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு விசா புதுப்பித்தலுக்கான தீர்வு. பட்டம் பெறாத 60 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குடியிருப்பாளர்களின் பதிவிட புதுப்பித்தல் 1 வருடத்துக்கு மேலாக தாமதமானது பிறகு விரைவில் ஆழமான தீர்வுகள் காணும். உயர்மட்ட ஆதாரங்களை மேற்கோள் காட்டி அல் யைரிடா நாளிதழ் நீதி அமைச்சரும் ஒருமைப்பாடு விவகாரங்களுக்கான இராஜாங்க அமைச்சருமான யாமல் தனது முன்னுரிமைகளில் இந்த பிரச்சினை கொண்டிருப்பதாகவும் கூடிய விரைவில் தீர்வு காண்பதில் ஆர்வமாக இருப்பதாகவும் செய்தி வெளியிட்டுள்ளார். அறிக்கைகளின் ஆதாரங்களின் அடிப்படையில் சில அரசாங்க அதிகாரிகள் அதிகார வரம்பை வணிகம் தொழில்துறை அமைச்சரின் கீழிருந்த மனிதவளத்துக்கான பொது ஆணையகம் உட்பட மற்ற நிறுவனங்களுக்கும் மாற்றுவதற்கான அமைச்சரவை ஆணைக்காக அமைச்சர் காத்திருக்கின்றார். சுகாதார காப்பீடு உட்பட புதுப்பித்தல் கட்டணங்கள் வருடத்துக்கு 1000 தினார் தொடக்கம் 1100 வரை இருக்குமென்றும் ஆதாரங்கள் எதிர்பார்த்திருக்கின்றன. போலியான ஆவணங்கள் 7 குவைத் நாட்டவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். போலியான சான்றிதழ்கள் தயாரித்து வழங்கிய குற்றத்தின் அடிப்படையில் குவைத் நாட்டவர் 7 பேருக்கும் 3 தொடக்கம் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனைகள் விதித்திருப்பதாகவும் குவைத்திற்குரிய உயர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றனர். தொழிலாளர் ஆதரவு ஆவணங்களில் போலியான ஆவணங்கள் தயாரித்ததன் அடிப்படையில் பிரதிவாதிகள் தண்டிக்கப்பட்டதாகவும் இல்லாத நிறுவனத்தில் வேலை செய்வதாகவும் போலியான ஆவணங்கள் சமர்ப்பித்து வேலைவாய்ப்பு உதவி நிதியை வசூலித்து குவைத்தைச் சேர்ந்த குடிமக்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பொருட்களின் விலை உயர்வுக்காக புகார் தெரிவிக்கின்றனர். குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் ஒரே மாதிரியாக கூட்டுறவு சங்கங்களில் உணவுப் பொருட்கள் உட்பட பல்வேறு பொருட்களின் விலைகள் உயர்வின் புதிய விலைகளை அறிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக விலை அதிகரிப்பை அவர்கள் சுட்டி காட்டுவதாகவும் இதற்கு எதிராக தாங்கள் புகார் கொடுப்பதாகவும் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டு தொழிலாளர்கள் வெளிநாட்டு மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். குவைத்திலிருந்து ஒம்ராஃப் செய்ய வெளிநாட்டவர்களுக்கு அனுமதி. வெளிநாட்டவருக்கான அனுமதிகளை புதுப்பித்தல் மற்றும் குடியேற்றத்துக்கான மறு அங்கீகாரம் நிறுவப்பட்டது. குவைத்தில் குடியிருப்பு அனுமதிகள் பெற்ற வெளிநாட்டவருக்கு உம்ரா செய்ய புதிதாக நிறுவப்பட்ட எல்லை வழியாக சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கும் அங்கிருந்து வெளியேறுவதற்கும் அனுமதிகள் வழங்கப்படுகின்றன.
குறிப்பாக அமைச்சகம் மற்றும் தொடர்புடைய துறைகள் இணைந்து மேற்கொண்ட முயற்சிகள் உள்துறை அமைச்சகம் வெளிநாட்டவருக்கான பாதையில் உம்ராவுக்கான பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார நெறிமுறைகளுக்கு இணங்க உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுவதாகவும் இந்த ஆண்டு தொடக்கம் மீண்டும் தொடங்குவதற்கு தேவையான ஏற்பாடுகளை அமைச்சகம் செய்து வருவதாகவும் அதிகாரிகள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிப்பதாகவும் மார்ச் 2020 தொடக்கம் வழித்தடத்திலிருந்து உம்ரா ராவல்ஸ் விரிவாக்கத்தை தொடர்ந்து நிறுவப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. மனிதவள அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகமாக அம்சா ஜஸ்பன் நீக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை அவர் பதவிகளை ஏற்பார் என்றும் சொல்லப்படுகின்றது. இருவரும் குற்றம் சாட்டப்பட்டதன் அடிப்படையில் கொள்கை விஷயங்களில் உங்களுடன் கலந்தாலோசிக்க வேண்டாம் என்றும் அமைச்சரவை முடிவு செய்தது. சமீபத்திய குற்றச்சாட்டில் முன்னாள் வர்த்தக அமைச்சர் மாயா அப்துல்லா அல் சல்மானின் தலைவர் மூசா விசாரணை நிலுவையில் இருப்பதாகவும் இவர் இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் ஆனால் அவர் குற்றமற்றவர் என்று விசாரணை கமிஷன் கண்டறிந்ததை அடுத்து வெளிநாட்டில் பட்டம் பெறாதவர்களின் பணி அனுமதியை புதுப்பித்தல் மீதான கட்டுப்பாடுகளால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திங்கக்கிழமை தொடக்கம் மாலை தொடக்கம் குளிர் நிலவுகின்றது. குளிரான நாள் 6 நாட்கள் மற்றும் நீண்ட நாள் 3 நாள் கழித்து வடக்கு ரஷ்யாவின் சைபீரியாவிலிருந்தும் பலத்த காற்று மன்று எதிர்பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக ஜனவரி 22 வரை இந்த குளிர்காலம் தொடர்ந்து இருக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. குவைத்தை வாட்டி வதைக்க இருக்கும் குளிர்காலம் குறிப்பாக 6 நாட்கள் கடுமையான குளிர்காலம் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சில நாட்களில் குளிர் அதிகமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்ற ஆடைகளை வாங்கி பயன்படுத்தி கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்களுடைய முதுகு தண்டுபலம் பாதிப்படையும் இந்த கடுமையான குளிர் தாக்கத்தின் காரணமாக முதலாவது பாதிப்படையும் உடல் பாகம் முதுகு தண்டுபடம் என்று சொல்லப்படுகின்றது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஹிரீன்ஹோம் சுற்றுச்சூழல் நிகழ்வுகளின் குழுவுடன் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. வரும் பயணிகள் வீட்டு தனிமைப்படுத்தலை முடிவுக்கு கொண்டுவர PCR நடத்துவதற்கு 72 மணி நேர தேவையை அமைச்சரவை ரத்து செய்தது. துணை பிரதமரும் பாதுகாப்பு அமைச்சரும் PCR பரிசோதனை நடத்தப்பட்டால் நோய் தடுப்பு நாட்டுக்கு வருபவர்களுக்கான வீட்டு தனிமைப்படுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிர்ணயிக்கும் முடிவுகளை அமைச்சரவையின் ஒப்புதலை அறிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இன்று தொடக்கம் அவர் வைரஸிலிருந்து விடுபட்டார் என்பதை நிரூபிக்கப்படுகின்றது. வைரஸுக்கான மந்திரி குழுவின் தலைவர் ஜெஹமத் கூறுகையில் 7 நாட்களுக்குள் நாட்டுக்கு நோய் எதிர்ப்பு வருபவர்களுக்கு வீட்டு தனிமைப்படுத்தல் பயன்படுத்த அமைச்சர் குழு ஒப்புக்கொண்டது. இந்த நிகழ்வில் தனிமைப்படுத்தலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் வந்த உடனே PCR பரிசோதனை நடத்தப்படுவதாகவும் இது அவர்களுக்கான வைரஸ் இல்லை என்பதை நிரூபிக்கின்றது. குவைத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 5000 கடந்த வைரஸ் தொற்றுக்கள், 5147 நபர்களுக்கு வைரஸ் பெருந்தொற்றுக்கள். சவுதி அரேபியாவிலும் 5000 கடந்து செல்கின்றது வைரஸ் பெருந்தொற்றுக்கள். ஒரு நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். கடந்த 24 மணி நேரத்தில் 31788 பேருக்கு வைரஸ் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இவற்றில் 5147 பேருக்கு வைரஸ் பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. தற்சமயம் குவைத்தின் மருத்துவமனைகளில் வைரஸ் பெருந்தொற்று என்ற சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களின் மொத்த எண்ணிக்கையாக 43356 நபர்கள் ஆகும். குவைத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக 11000-க்கும் மேற்பட்ட போக்குவரத்து விதிமுறைகள் நடைபெறுவதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்திருக்கின்றது. குவைத்தில் 2,50,000 தினார் மதிப்புள்ள 22 கிலோகிராம் போதைப்பொருள் வைத்திருந்த ஒருவரை குவைத் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். சந்தேகத்துக்குரிய நபரின் வீட்டை சோதனையிட்டதன் அடிப்படையில் இவை மீட்கப்பட்டதாகவும் அரேபிய குடியுரிமை பெற்ற சந்தேகத்துக்குரிய நபர் குவைத்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட போதைப்பொருள் வியாபாரி ஒருவருடன் பணிபுரிந்ததை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. குவைத்தின் 7வது ரிங் சாலையின் யகாராவை நோக்கி செல்கின்ற இடத்தில் ஏற்பட்ட விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார். உயிரிழந்தவர் 22 வயது மதிக்கத்தக்க குவைத்தைச் சேர்ந்த இளம் குடிமகளே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார் என்ற செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது.
தொடர்ந்து குவைத்தின் இன்றைய நாணய பெறுமதிகள் இலங்கை மற்றும் இந்திய ரூபாவில் முதலில் இந்திய ரூபாவில் 243 ரூபா இலங்கை ரூபாவில் 685 ரூபா நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள் அதே போன்று வங்கிகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெறுமதிகளில் சிறிய மாற்றங்கள் உண்டு. அபுதாபியில் அபுதாபி விமான நிலையத்தில் இடம்பெற்ற பரபரப்பான தகவல் ஒன்றை பார்த்து இந்த செய்தியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். அபுதாபியில் ஏற்பட்ட ட்ரோன் தாக்குதல் காரணமாக குறிப்பாக கிளர்ச்சியாளர்களாக கருதப்படும் சவுதி அரேபியா மண்ணின் மீது அடிக்கடி ஏவுகணை தாக்குதல் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டு வரும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களால் அபுதாபி விமான நிலையத்தில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதல் சம்பவத்தின் காரணமாக 3 இந்தியர்கள் முதல் கட்டத்தில் உயிரிழந்திருப்பதாகவும் 6 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அபுதாபி விமான நிலையத்தில் பரபரப்போம். நன்றி. மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய புதிய தகவல்களோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க. வீடியோ பார்ப்பவர்கள் வீடியோவுக்கு லைக் ஒன்று கொடுங்கள், கொமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம்.